கிறிஸ்பி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா பலாப்பழத்துல எப்படி அல்வா செய்ய போறோம்ன்றத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம் நான் 2 கப் பலாப்பழம் எடுத்திருக்கேன் 1 கப் பால் காசி ஆரவச்ச பால் 1/2 கப் சக்கரை நெய்யில வறுத்த முந்திரி இது மட்டும் தான் தேவை இதுக்கு வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் குக்கர் எடுத்திருக்கேன் அதுல நான் எடுத்து வச்சிருக்க பலாப்பழத்தை போட்டு 2 விசில் விட்டு நான் எடுக்க போறேன் 2 இல்லை 3 விசில் நீங்கள் எடுக்கிற பலாப்பழத்தை பொறுத்து தான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நான் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வைக்க போகிறேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றது பார்க்கலாம் வாங்க இது பாருங்க நல்லா வெந்துடுச்சு இது சூடு ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்க்குறேன் நிறைய நெய் வேணாம் இந்த டிஷ்ஷுக்கு நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் பாருங்க நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைச்சி எடுத்ததை இதில் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் பால் இருக்குல்ல அதை இதில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக அப்படி பொறுமையாக ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குன்னு இந்த பேனில் நல்லா ஒட்டாமல் வரணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இந்த பேனில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் ஆட் பண்ண சூப்பராக வருது பாருங்கள் இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்